بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. قال الله عز وجل: شرع لكم من الدين ما وصى به نوحًا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. என் நட்பிரார்த்தனைக்கு பின்னால் அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்திலே சில விடயங்களை படித்து கொள்ள வேண்டும், எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய சில வகையுடைய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக ஒரு உறுதியான ஈமானை கொண்ட நல்லடியார்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற நன்னோக்கிலே நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நல்ல பிரயோசனமான கல்வியை தேடி படிக்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதக்கூடியவர்களுக்கு, கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய நட்கூலிகளை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா குறைவில்லாமல் வழங்க வேண்டும் என்று இந்த உரையுடைய ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நாமெல்லாம் முஹர்ரம் மாதத்துடைய கடைசி பகுதியிலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்திலே இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு உணர்த்துவதற்கு விளையக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியாகும். நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நாங்கள் ஆஷுரா நோன்பு நோற்றதும் அதற்கான காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்தொடர்ந்த பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய கெடுபிடிகளிலிருந்து பாதுகாத்த நாள் என்பதன் காரணத்தினால், அதை அறிந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த நாளையிலே நோன்பு நோற்றதன் காரணத்தினால் பனு இஸ்ரவேலர்களை விட முஸ்லிம்களாகிய நாம் அதற்கு அருகதையானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி எங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா மூமின்களான எங்களுக்கு அவனுடைய அல் குர்ஆன் வேதத்தை இறக்கி அருளிய பொழுது அதிலே பல வகையான வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். அந்த அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்கள் அல்லாஹு தஆலா வெறுமனே எந்தவித தேவையும் இல்லாமல் இறக்கவில்லை, மாறாக மோமின்களை வழிப்படுத்தக்கூடிய உதாரணங்கள் வழிகாட்டல்கள் இவைகளை உள்ளடக்கிய ஒரு வகையாகத்தான் அல் குர்ஆன் இருக்கின்றது. அதிலே ஒரு பெரிய ஒரு பகுதி தான் வரலாறுகள், நபிமார்களை பற்றிய வரலாறுகள், எங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை பற்றிய வரலாறுகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வரலாறுகளிலே நடந்தேறிய விடயங்களை வைத்து தற்பொழுது வாழக்கூடிய மனிதன் படிப்பினை பெற வேண்டும். அதிலே நடந்தேறிய வரலாற்று நிகழ்வுகளிலே அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் அறிவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செப்பனிட்டு கொள்ள வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை பின்பற்றினார்கள் என்று நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அவரை பின்பற்றிய அவருடைய சஹாபாக்கள் எவ்வாறு இருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்த்தால்
இந்த சிறிய உரையில் எங்களுக்கு வரலாறை பார்த்து முடிக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிகவும் அதிகமாக கூறிய ஒரு நபியுடைய பெயர் என்று சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சுமார் 125 தடவைகளுக்கு மேலாக வேறு எந்த ஒரு நபியுடைய பெயரையும் குறிப்பிடாத அளவு அல்லாஹு தஆலா எங்களுக்கு இறக்கிய அருளி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எடுத்து கூறுவதை பார்க்கலாம். சூரத்துல் பக்கராவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூற ஆரம்பித்த அல்லாஹு தஆலா கடைசியாக அல் குர்ஆனிலே கூறிய ஒரு நபியுடைய பெயர் இருக்கும் என்றால் சுஹ்ஃபி இப்ராஹீம வ மூசா என்பதாக அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை தான் கூறி காட்டுவதை பார்க்கலாம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிலேயே சிறந்தவர்களாக கணிப்பிடப்படக்கூடிய மிகவும் சொல்லண்ணா துயரங்களுக்கு முகம் கொடுத்து சளைக்காமல் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை மேற்கொண்ட உலுல் அஸ்ம்கள் மிகவும் உறுதியானவர்கள் என்ற 5 நபிமார்களிலே ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நபிமார்களிலே தலைவர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். செய்யது வலதி ஆலம், அனைத்து மனிதர்களுக்கும் நபிமார்களுக்கும் தலைவர் எங்களுடைய நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பின்னால் 4 நபிமார்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இவர்கள் அனைவரையும் ஒரு குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தஆலா சூரத்து ஷூராவிலே 13 வசனத்திலே குறிப்பிடுகின்றான், ஷரஅ லகும், உங்களுக்கு மார்க்கமாக்கப்பட்டிருப்பது மினத்தீன், மார்க்கத்திலே மவஸ்வாபிஹி நூஹன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மார்க்கம், வசிய செய்த மார்க்கம். வல்லதி ஔஹைனா இலைக், நபியே முஹம்மதே உங்களுக்கு நாங்கள் வஹி மூலமாக அறிவித்த மார்க்கம். அப்ப 2வது நபி நூஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா வஸ்ஸைனா பிஹி, மேலும் நாங்கள் வசியத் செய்த மார்க்கம் யாருக்கு? இப்ராஹீம வ மூசா வ ஈசா. 3 நபிமார்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எங்களுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் 5 உலுல் அஸ்ம்கள் என்று விசேட பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய நபிமார்கள். ஏனென்றால் இவர்களுடைய தாவா பிரச்சாரம் மிகவுமே கஷ்டமான ஒரு தாவா பிரச்சாரமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய இன்றைய தலைப்பிலே நாங்கள் பேசக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்த்தால், அவர்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சோதனையாக வைத்த சக்திகள், தற்காலத்திலே நாங்கள் உலகத்திலே எதை முறியடிக்க முடியாத அல்லது மிகவும் உயர்ந்த சக்திகளாக நாங்கள் கணிப்பிடுகின்றோமோ அனைத்து சக்திகளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அங்கே செயற்பட்டன. இன்னும் நாங்கள் உலகத்திலே ஒஃபீஷியலாக உத்தியோகபூர்வமாக நாங்கள் சக்திகள் என்று அறியக்கூடிய சக்திகள் அரசியல் சக்தி, எங்களுடைய சிங்கள மொழியிலே சொன்னால் விதாயக பலேன்னு சொல்வார்கள், அரசியல் சக்தி. ஒரு அரசர், நாட்டுடைய ஜனாதிபதி, நாட்டுடைய தலைவர், அந்த காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏரியாவுடைய தளபதியாக கணிக்கப்பட்டவர். இவருக்கு பரம விரோதியாக இருந்தான், மாறாக அல்லாஹ்வுக்கே விரோதியாக இருந்தான், மாறாக மனித வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு விரோதி வந்தது கிடையாது, அவன்தான் ஃபிரௌன். மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயே அவனை போன்ற ஒரு கடுமையான ஒரு விரோதி அல்லாஹ்வுக்கு இருந்தது கிடையாது. அன ரப்புக்குமுல் அஅலா என்று அவனே வாதிட்டான். ஒரு பலகீனமான ஒரு மனிதன் அவன், அவனுக்கு தெரியாத அவனுடைய பலகீனம். என்றாலும் மடமையின் காரணத்தினால், அல்லாஹ்வை பற்றிய அறிவு இல்லாததன் காரணத்தினால், அந்த மனிதனாகிய அவனுடைய அந்த சக்தி என்ன என்பதை அவன் அறியாததன் காரணத்தினால், நான் தான் உங்களுக்கெல்லாம் மிகவும் உயர்ந்த இரட்சகன் என்று மடமையின் காரணத்தினால் வாதிட்டவன். அதை செயற்படுத்தி காட்டுவதற்கு பல முயற்சிகளை செய்தவன், 1000 பேர்களை அவன் கொன்றொழித்தான், அவனுக்கு தான் சக்தி இருப்பது என்பதை காட்பதற்கு. இவ்வாறு அரசியல் பலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக மிகவும் திட்டமிட்ட அடிப்படையிலே அனைத்து சக்திகளையும் இறக்கி அங்கே செயற்பட்டு கொண்டிருந்தது. இது அரசியல். அடுத்ததாக பாதுகாப்பு, நாங்கள் கருதக்கூடிய 2வது சக்தி பாதுகாப்பு. பாதுகாப்பு ஃபிரௌனுடைய அமைச்சராக இருந்த, பாதுகாப்பு படைக்கு தளபதியாக இருந்த ஹாமான்,
உலக வரலாற்றிலேயே பாதுகாப்புக்கு தளபதியாக இருந்து அல்லாஹ்வுடைய ஒரு பெரியோர் எதிரியாக வர்ணிக்கப்பட்டவன் என்று சொன்னால் ஹாமான். இவனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரம விரோதியாக இருந்தான். அதே போன்று பொருளாதார சக்தி, அரசியல், பாதுகாப்பு, அடுத்தது பொருளாதாரம். பொருளாதாரத்துடைய அதி உச்ச நிலையிலே இருந்த காரூன் என்று சொல்லப்படக்கூடியவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தான். இவ்வாறு அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு அனைத்தும் எதிரிகளாக செயற்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுபட்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவன். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வ காரூன வ ஃபிரௌன வ ஹாமான. மூன்று பேர் லிஸ்ட் அல்லாஹ் குறிப்பிடுறான். வ காரூன வ ஃபிரௌன வ ஹாமான வ லகத் ஜாஅஹும் மூசா பில் பையினாத். இவர்களுக்குத்தான் திட்ட தெளிவான அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஃபஸ்தக்பரு ஃபில் அர்த், அவர்கள் இந்த எதிரிகள் பூமியிலே பெருமை அடித்தார்கள். வமா கானு சாபிகீன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி முடிப்பதை பார்க்கலாம். இவ்வாறு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது நாங்கள் அதிகமாக படிக்க வேண்டிய வாழ்க்கை. குறிப்பாக இந்த உலகத்திலே பல சோதனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ வேண்டிய இந்த உலகத்திலே, பல அசத்தியங்களுடைய சுலோகங்கள் ஏந்தப்படக்கூடிய இந்த உலகத்திலே, பல அசத்தியங்கள் சத்தியங்களாக காட்டப்படக்கூடிய இந்த உலகத்திலே, சத்தியத்துக்கு எதிரான எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாங்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய வரலாறுகளை படிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். நேரம் கருதி நாங்கள் இந்த வரலாற்றை சற்று அப்படியே பரிபூரணமாக நாங்கள் பார்க்காமல் அதிலே இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாங்கள் சற்று பார்ப்போம். முதலாவது படிப்பினை, அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு ஒரு நாளும் மீறப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலாவுடைய கலா கதிர் ஒரு நாளும் மாற்றப்பட மாட்டாது. எப்படி? அல்லாஹ் தஆலா ஒரு வாக்கை எங்களுக்கு தந்தால் மூமின்களுக்கு அதிலே அல்லாஹ் தஆலா மாற்றம் செய்ய மாட்டான், அது நிச்சயம் நடந்தே தீரும். அதே போன்று அல்லாஹ் தஆலாவுடைய கலா கதிரிலே எழுதப்பட்டிருப்பது விரோதிகள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அந்த கலா கதிரை மாற்ற முடியாது. முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறு பராயத்திலே எடுத்து பாருங்கள், அவர்கள் பிறந்த காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது நாங்கள் அறிந்த ஒரு வரலாறு. அவர்கள் பிறக்கக்கூடிய காலத்திலே ஃபிரௌனுக்கு சொல்லப்பட்டது, இந்த காலத்திலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளில் ஒருவர்தான் உன்னுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவார் என்று சொல்லப்பட்டது. இது அல்லாஹ்வுடைய கதாக்கதிர், மாற்ற முடியாது. ஆனால் அந்த பலகீனமான மனிதனாக இருந்த அந்த அறிவில்லாத அந்த ஃபிரௌன் என்ன செய்தான்? இதை மாற்ற முடியும் என்று அவன் கங்கணம் கட்டினான். அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொன்றொழிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை விடுத்தான். அதை ஹாமான் நிறைவேற்றுவதற்காக வேண்டி கட்டளை பிறப்பிக்கப்பட்டான். இப்படி அனைத்து ஆண் குழந்தைகளும் அந்த காலத்திலே கொன்றொழிக்கப்படக்கூடிய நேரத்திலே எந்த ஆண் குழந்தையே அல்லாஹ் தஆலா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முடிவு கட்டக்கூடிய நபியாக அனுப்புவதாக அல்லாஹ் தஆலா கதாக்கதிரில் எழுதியிருந்தானோ அந்த ஆண் குழந்தையை ஃபிரௌனுடைய பாதுகாப்பிலேயே அவனுடைய அரண்மனைக்குள்ளேயே வைத்து அல்லாஹ் தஆலா வளர்த்தெடுத்த ஒரு வரலாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஆண் குழந்தை பிறந்த சமயத்திலே தாயார் பதறுகின்றார்கள், கொல்லப்பட்டு விடுவார் இந்த ஆண் குழந்தை. அல்லாஹ் தஆலா அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு சொன்ன வார்த்தை குர்ஆனிலே வருகின்றது. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வ ஔஹைனா இல உம்மி மூசா. மூசாவுடைய தாயாருக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், அன் அர்திஈஹி, நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டுங்கள். ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, நீங்கள் பயப்பட்டால், கொல்லப்பட்டு விடுவார் என்று பயப்பட்டால், ஃபஅல்கீஹி ஃபில் யம், நீரிலே நீங்கள் அவரை விட்டுவிடுங்கள், நீரிலே ஒரு பட்டியிலே வைத்து நீங்கள் அனுப்பிவிடுங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தையை இப்படி செய்வதற்கு முன்வர மாட்டார். அல்லாஹ்வுடைய ஏவல் வந்தே ஒழிய அங்கே அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான், வலா தஹாஃபி, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்சனி, கவலைப்பட வேண்டாம்.
இன்னாரதுஹு இலைக்கி, நாங்கள் மீண்டும் இந்த குழந்தையை உங்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைப்போம். வாக்குகள், பல வாக்குகள். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பிள்ளை திரும்ப உங்களிடத்திலே வரும். அல்லாஹ்வுடைய வாக்கு. வஜா இலூஹு மினல் முர்சலீன், அப்பொழுதே அல்லாஹ் தஆலா நன்மாராயத்தையும் கூறிவிட்டான், இவரை நாங்கள் நபிமார்களில் ஒருவராகவும் நாங்கள் அனுப்புவோம். இப்போ இந்த வாக்கு அல்லாஹ் தஆலா எவ்வாறு பாதுகாத்தான் பிள்ளை வருகின்றது? ஃபிரவுனுடைய மனைவி அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு உதாரண புருஷராக சொன்ன ஒரு பெண்மணிதான் ஃபிரவுனுடைய மனைவி ஆசியத்து பின்து முசாஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி அந்த பிள்ளையை எடுத்து கணவருக்கு கூறுகின்றார், இந்த பிள்ளையை நீங்கள் கொன்றுவிட வேண்டாம், நாங்கள் எங்களுக்கு வரப்போம். குர்ரத்து ஐனின் லீ வலக், எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இந்த குழந்தை இருக்கட்டும் என்பதாக எடுத்து அங்கே ஃபிரவுனுடைய அனுமதியுடன் அங்கே வளர்க்கின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அவர்கள் அந்த குழந்தையை அவர்கள் அந்த நீரிலிருந்து அவர்கள் எடுத்தார்கள், அவர்களுக்கே எதிரியாக மாறக்கூடிய ஒரு குழந்தையை, அவர்களுக்கே துன்பத்தை, அவர்கள் நேர்வழியை பின்பற்றதான் காரணத்தினால் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய குழந்தையை அவர்களே எடுத்தார்கள். இன்ன ஃபிரவுன, நிச்சயமாக ஃபிரவுனும் ஹமானும் வஜுனூதஹும், அவர்களுடைய படையும், கானு ஹாதியீன், அவர்கள் பிழை செய்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா அதற்கு பின்னால் பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அந்த பிள்ளை எந்த பெண்ணுடைய பாலையும் அருந்துவதற்கு சம்மதிக்கவில்லை அந்த குழந்தை. கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி வந்து அரண்மனையிலே அங்கே கூறுகின்றார், இந்த குழந்தைக்கு பால் குட்டுவதற்கு நிறைய குழந்தைக்கு பால் ஊட்டிய ஒரு பெண்மணி இருக்கின்றாள், அவரிடம் சென்று கொடுத்தால் சில வேளை குடிக்கும் என்று நசீகத் பண்ணி திரும்ப இந்த குழந்தை அங்கே தாயார் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டு தாயாருடைய கையிலே ஒப்படைக்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா அதை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நாங்கள் அந்த குழந்தையை திரும்ப அந்த தாயிடம் நாங்கள் ஒப்படைத்தோம், கை தக்கர் அந்த தாயுடைய கண் குளிர்ச்சியாகுவதற்கும் கவலை இல்லாமல் அந்த தாய் இருப்பதற்கும் நாங்கள் திருப்பினோம் என்று சொல்லிவிட்டு, வலி தஅல்லம அன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதற்கும் நாங்கள் அந்த குழந்தையை திருப்பி ஒப்படைத்தோம் என்பதாக அல்லாஹ்வுடைய வாக்கு ஒரு நாளும் மீறப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் தஆலா ஆணித்தரமாக இங்கு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். அதே போன்று ஃபிரவுனுடைய சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தன்னுடைய ஆட்சி முடிவு கட்டக்கூடாது என்பதற்கு அவன் எடுக்க வேண்டிய அனைத்து பிரயத்தனங்களையும் எடுத்தான். ஆனால் எந்த பிரயத்தனமும் கலாக்கதிருக்கு எதிராக நிற்க முடியவில்லை. அதனால் தான் அரபியிலே கூறுவார்கள், லா யுகுன்னி ஹதரன் மின் கதர், நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏற்பாடும் கலாக்கதிரை மாற்றாது. நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சோதனைகள் வராமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மழை பெய்தால் நனையாமல் நாங்கள் எங்களுக்கு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும், ஆனால் இவைகள் ஒரு நாளும் கலா கதிரை மாற்றாது. அவன் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று முடிவு கட்டியும் கூட அந்த கலா கதிர் மாறவில்லை. அதே போன்று மூசா அலை இஸ்லாமர்களுடைய வாழ்க்கையிலே இந்த அல்லாஹ்வுடைய உதவியை பற்றிய இன்னொரு சம்பவம், அதை பார்த்துவிட்டு அடுத்ததுக்கு செல்வோம். மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தவா பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவர்களுக்கு பின்னால் பல பனு இஸ்ரே வீரர்கள் ஈமான் கொண்டதன் பின்னால் ஃபிரவுன் இவர்கள் அனைவரையும் கொன்றளிக்க வேண்டும் என்று முடிவு கட்டி அவர்கள் அனைவரையும் துரத்தி கொண்டு வருகின்றான். அவர்கள் வந்து செங்கடலுக்கு முன்னால் நிற்கின்றார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பின்பற்றியவர்கள் கூறுகின்றார்கள், இன்னாலு முத்ரகூன் ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன், கண்ணு கெட்டிய தூரம் வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே மூசாவே, நாங்கள் எத்திக்கொள்ளப்பட போகின்றோம், எங்களை பிடித்து விடுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால கல்லா, இல்லை, ஒரு நாளும் நடக்காது. ஏன்? அல்லாஹ்வுடைய வாக்கின் மீது உறுதியான ஈமான் கொண்டவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளும் நடக்காது. கல்லா, அரபியிலே கல்லா என்றால் அங்கே இடம்பாடு கிடையாது. இன்னமய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய இரட்சகன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான், ஒரு விடிவை காட்டுவான்.
என்பதாக அல்லாஹு தஆலாவின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு அவர் அந்த மக்கள் வரும் பொழுதே அந்த கடலை அழகாக பிளந்து வழியை காட்ட முடியுமாக இருந்தது. ஆனால் இந்த நிகழ்வுகள் வெறுமனே வரலாறுகளாக மாற முடியாது, மாறாக அதிலே படிப்பினை வர வேண்டும். அங்கே நின்ற பொழுது ஒரு சம்பாஷணை நடக்கின்றது நபிக்கும் பின்பற்றியவர்களுக்கும் இடையிலே. அந்த சம்பாஷணையின் மூலமாக எங்களுக்கு தெரிய வருகின்றது அந்த ஈமானிய உறுதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஒரு நாளும் நடக்காது. இன்ன மாய ரப்பி, என்னுடன் இறைச்சகன் இருக்கின்றான், சயஹதீன், நிச்சயமாக அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்பொழுது ஃபஅவ்ஹைனா இலா மூசா, நாங்கள் மூசாவுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், அனிதரிப் பிஅஸாகல் பஹர், அந்த கடலுக்கு அடிக்குமாறு அவர்களுடைய அசாக்கோளினால். ஃபன் ஃபலக, அந்த கடல் இரண்டு பெரும் மலைகளைப் போன்று, நீர்மலைகளைப் போன்று பிளந்து அங்கே நடுவிலே காய்ந்த தரையொன்றை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். கடல் பிளந்தால் அங்கே ஈரமான தரையும் கிடையாது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், எபசா, காய்ந்த ஒரு தரையாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். இப்படி அல்லாஹ்வுடைய உதவி அங்கே வந்தது. அதனால் எப்பொழுது எங்களுக்கு சோதனைகள், இடுக்கண்கள், துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தால் அது எங்களுக்கு கை கொடுக்காமல் இருக்காது. இரண்டாவது படிப்பினை, நிறைய படிப்பினை இருக்கின்றன, இரண்டாவது படிப்பினை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு படிப்பினை. குடும்ப ரீதியாக நாங்கள் அனைவரும் பல சகோதரர்கள் சகோதரிகளை உடையவர்களாக இருக்கின்றோம். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தால் நானாமார் இருப்பார்கள், தம்பிமார் இருப்பார்கள், தங்கை, தாத்தா, இப்படி சகோதரிகள் சகோதரர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். குறிப்பாக சோதனைகளின் பொழுது, அதே போன்று நலவுகளின் பொழுது இந்த சகோதர பிணைப்பு இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த பொழுது அங்கே அந்த ஆற்றிலே தாய் அந்த குழந்தையை விட்டுவிட்டதன் பின்னால் தன்னுடைய தம்பியை கண்ணும் கருத்துமாக அந்த பெட்டி எங்கே செல்கின்றது, யார் அதை எடுக்கின்றார்கள் என்று பின்னால் ஃபாலோ பண்ணி போனது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்படியே சென்று அந்த குழந்தை அரண்மனையிலே வைத்து பாலூட்டுவதற்காக வேண்டி பல தாய்மார்களை அங்கே வரவழைத்து அங்கே ஃபிரௌன் கட்டளையிடுகின்றான், குழந்தை பால் குடிக்க மறுக்கின்றது. அப்பொழுது சென்று மிகவும் அதாவது புத்தி சாதுரியமான முறையிலே அந்த அரண்மனையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரிடம் அந்த குழந்தையை திருப்பி எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே கருத்துக்களை சொல்லி சாதித்தது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெரிய சகோதரி என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். சற்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஃபிரானுடைய அரண்மனையுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருக்கு. அந்த அரண்மனைக்கு பக்கத்தால் சென்று இந்த பெட்டி எங்கே செல்லுகின்றது என்பது பார்ப்பது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சோதனை மிக்க ஒரு பயணத்தை அந்த சகோதரி மேற்கொண்டிருக்க வேண்டும். இந்த பிணைப்பு இருக்க வேண்டும் கட்டாயம் சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு மத்தியிலே. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே இன்னொரு சம்பவம் சகோதரத்துவம் சம்பந்தமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வு தஆலா கட்டளையிடுகின்றான், ஃபிரௌனிடம் ஹாமானிடம் சென்று தவா பிரச்சாரம் செய்யுங்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாயிலே ஒரு குறைபாடு இருந்தது நாவிலே, இன்ஷாஅல்லாஹ் பின்னர் பார்ப்போம். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு உதவியாக அழைத்து கொண்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், வஜ்அல்லி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அஹி, எனக்கு என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு துணைக்கு, வஸீர் என்று சொன்னால் நாங்கள் தற்பொழுது அமைச்சர் என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம், ஆனால் அரபியிலே வஸீர் என்று சொன்னால் உதவியாக இருக்கக்கூடியவர், மிகவும் என்னுடைய தாவா பிரச்சாரத்தை உறுதுணையாக நின்று மேற்கொள்வதற்கு எனக்கு நீங்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்படுத்தி தாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலாவிடம் மன்றாடுகிறார்கள். அதனால் தான் உலமாக்கள் சொல்வார்கள், ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்கு நலவை நாடிய உச்சகட்டமான நிலை இருக்கும் என்றால் உலகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரன் ஹாரூனுக்கு நாடிய அந்த நலவுதான். ஏனென்றால் இந்த உலகத்திலே மக்கள் வகிக்கக்கூடிய பட்டம் பதவிகளிலே மிகவும் உயர்ந்த ரகமான ஒரு பதவி இருக்கும் என்றால் என்ன, அது நபித்துவம்.
நாங்கள் தற்பொழுது தலைவர், ஆசிரியர், அதிபர், ஜனாதிபதி, அமைச்சர், இவைகள் அனைத்தும் நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட சில பதவிகள். மிகவுமே உயர்ந்த உன்னதமான புனிதமான பதவி ஒரு மனிதன் வகிக்க முடியும் என்றால் அது அல்லாஹ்வுடைய நபித்துவம் கிடைக்கக்கூடியது. இப்போ அந்த நலவை தன்னுடைய சகோதரனுக்கு கேட்டு வாங்கி கொடுத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ நாங்களும் எங்களுடைய சகோதரர்களுக்கு ஏதாவது, குறிப்பாக உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நலவுகள் வரும் என்றால் நாங்கள் முன்றின்றதுக்கு நாங்கள் உழைக்க வேண்டும். சகோதரர்களுக்கு வரக்கூடிய நலவுகளிலே நாங்களும் சந்தோஷப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் சகோதரர்களுக்கு மத்தியிலே அந்த பிணைப்பு இருக்கும், நம்பிக்கை வளரும், அமானிதம் பேணப்படும். பாருங்கள், இப்படி அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நலவை எடுத்து கொடுத்ததன் காரணத்தினால் தாவா களத்திலே ஒரு கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சமுதாயத்தை பொறுப்பு கொடுத்துவிட்டு வெளியே தூர்சினா மலைக்கு சென்று வரும் பொழுது அங்கே இவர்கள் சிறுக்கிலே ஈடுபட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் ஒரு மாட்டை வணங்கினார்கள். இப்போ வந்து கோபப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சம்பவங்கள் அனைத்து முடிந்ததன் பின்னால் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். அப்பொழுது சொன்னார்கள், லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி, இறைவா எனக்கு என்னை ஷுவர் பண்ண முடியும், என்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும், என்னுடைய சகோதரனை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று உறுதியாக சொன்னார்கள். ஏன், அந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியிலே அந்த சகோதர பிணைப்பு இருந்தது. ஒரு பெரிய சகோதரன் சொன்னால் சிறிய சகோதரன் கேட்பான் என்ற ஒரு பிணைப்பு இருந்தது. சிறிய சகோதரனுக்கு பெரிய சகோதரன் ஒரு நலவை எடுத்து கொடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே அக்கறையாக இருந்ததன் காரணத்தினால், லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி, என்னையும் என்னுடைய சகோதரனையும் எனக்கு கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று உறுதியாக சொன்னார்கள். மற்றவர்களை பற்றி எனக்கு உன்னிடத்திலே பொறுப்பு கூற முடியாது என்று சொன்னார்கள். இப்படி இந்த சகோதர பிணைப்பு, குறிப்பாக ஒரு தாய் தந்தை ஒன்றுவிட்ட சகோதரர்கள் இவர்களுக்கு இடையில் இருக்க வேண்டிய சகோதர பிணைப்பு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டப்படுகின்றது. அதே போன்று இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை பொறுமை. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாரிய மூஜிசாக்களை எடுத்து கொடுத்தான். அவர்களுடைய கூட்டத்தினர் அந்த மூஜிசாக்களை கண்ணால் பார்த்தார்கள். அதிலே ஒரு மூஜிசா தான் ஆரம்பத்திலே பார்த்த, கடலையே பிளந்து அல்லாஹ் தஆலா உதவி செய்தான். அப்படி அவர்கள் கடலையே பிளந்ததை கண்ணால் பார்த்து விட்டு வந்து அதற்கு பின்னால் ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித பூமியை வெற்றி கொள்வதற்காக வேண்டி இவர்களை அழைக்கின்றார்கள். அப்ப அந்த மக்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய உதவி கட்டாயம் வரும் என்பதை கண்ணால் கண்ட மக்கள். ஆனால் அவர்கள் அதற்கு நன்றி செலுத்தவில்லை. சொன்னார்கள், இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாதில, மூசாவே நீங்களும் உங்களுடைய ரப்பும் சேர்ந்து சென்று நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், இன்னா ஹாஹுனா காயிதூன், நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இப்போ சற்று யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை நேருக்கு நேர் பிரமாண்டமாக கண்ணால் கண்ட மக்கள், அவர்கள் இப்படி பேசினால் எவ்வளவு ஒரு கவலை வரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்படி அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணால் கண்டும் கூட இவர்கள் மார்க்கத்திற்கு உதவி செய்ய மறுக்கின்றார்களே, அல்லாஹ்வுடைய வாக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்களே என்ற ஒரு கவலை வரும். இப்படி எங்களிலே பலருக்கு ஏற்படலாம். நாங்கள் பிள்ளைகளில் வளர்க்கும் பொழுது கவலை ஏற்படலாம், கட்டுப்பட மாட்டார்கள். மனைவிமார்களை நாங்கள் நெறிப்படுத்தும் பொழுது கவலை ஏற்படலாம். ஆசிரியர்களாக மாணவர்களை நெறிப்படுத்தும் பொழுது கவலை ஏற்படலாம். அதிபர்களாக பாடசாலையை வழிநடத்தும் பொழுது கவலை ஏற்படலாம். ஊர் தலைவர்களாக மக்களை வழிநடத்தும் பொழுது எங்களுக்கு கவலை ஏற்படலாம். அழைப்பாளர்களாக அழைப்பு பயணத்திலே எங்களுக்கு கவலை ஏற்படலாம். இப்படிப்பட்ட நேரத்திலே கட்டாயம் பொறுமை தேவை. ஏன் இங்கே ஒரு படிப்பினையாக நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தன்னுடைய அழைப்பு பயணத்திற்கு படிப்பினையாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த பொறுமையை யாருடைய பொறுமையை? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமையை. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தம் முடிந்து கனிமத்து பொருட்களை பகிர்ந்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டது, இன்ன ஹாதிஹி லக்ஸ்மதுன் மா உரித பிஹா வஜ்ஹுல்லா, அல்லாஹ்வுடைய முகம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நாடப்படாத
ஒரு பிரிவு பங்கு என்பதாக அங்கே பேசப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டவர்கள், யுத்தம் முடிந்து கனிமத்துகளை பிரித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே மக்கள் கதைக்கின்றார்கள். ஆகையினால் இது ஒரு பாடம். தற்பொழுது நீங்கள் சமுதாயத்துக்கு சேவை செய்யும் பொழுது விமர்சனங்கள் வந்தால் இது உங்களுக்கு ஒரு பாடம். நீங்கள் ஆசிரியராக இருக்கும் பொழுது சிறப்பான முறையிலே ஆசிரியர் தொழிலை செய்யும் பொழுது உங்களுக்கு விமர்சனம் வந்தால் இது ஒரு பாடம். குடும்ப தலைவராக நாங்கள் சிறந்த ஒரு மனிதராக இருக்கும் பொழுது உங்களுக்கு விமர்சனங்கள் வந்தால் இது ஒரு பாடம். என்ன சொல்லப்படுகின்றது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பகிர்கின்றார்கள் அவருக்கு விரும்பிய விதத்திலே. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அப்துல்லா இபின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை கேட்டுக்கொண்டு பொறுக்கவில்லை. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தி வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி சில முனாஃபிக்குகள் பேசுவதை நான் கேட்டேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்ன பதில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தினார்கள். சொன்னார்கள், யர்ஹமுல்லாஹு மூசா. பாருங்கள், இப்படித்தான் படிப்பினை பெறுவது. நாங்கள் கோபம் வரும்பொழுது படிப்பினை பெற வேண்டும். நபி அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் கோபத்தின் பொழுது? கவலை வரும்பொழுது படிப்பினை பெற வேண்டும், கஷ்டங்கள் வரும்பொழுது படிப்பினை பெற வேண்டும். அதே போன்று கோபம் வரும்பொழுது பொறுமையை நபி அவர்கள் படிப்பினையாக எடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே சொன்னார்கள், யர்ஹமுல்லாஹு மூசா. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். கத் ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதை விட அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய கூட்டத்தினரால். பெண்ணுடைய கூட்டம் இப்படி பேசுகின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய கூட்டம் இப்படி பேசுகின்றது, இதை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய பின்பற்றிய மக்களால் சோதிக்கப்பட்டார்கள். ஃபஸபர், பொறுமை காத்தார்கள். ஆகையினால் நானும் பொறுமை காக்கின்றேன் என்று நபி அவர்கள் படிப்பினை பெற்றதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மனித குலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தராதரத்தை உடையவர்களுக்கும் படிப்பினை இருக்கின்றது. குறிப்பாக தாவா பயணத்திலே, குறிப்பாக தாவாவுடைய களத்திலே உங்களுக்கு படிப்பினை வெகுவாகவே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. அதே போன்று இன்னும் நாங்கள் படிப்பினை பெற வேண்டிய இன்னொரு பகுதி, இன்னும் ரெண்டு படிப்பினைகளை நாங்கள் பார்த்து முடித்துக் கொள்வோம். ஒரு பகுதி கல்வியை தேடுவது. உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு பேரறிஞரான ஒரு நல்லடியாரான ஹெதர் அவர்களை நோக்கி அவர்கள் சென்ற பயணம் சூரத்துல் கஹ்ஃபிலே வருகின்றது. சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சென்று அவர்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய ஏவலின் பிரகாரம் அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு சென்ற முதலாவது தருணத்திலேயே ஆசிரியர் ஹெதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள், சில கட்டுப்பாடுகளை நிபந்தனைகளை போடுகின்றார்கள். நீங்கள் என்னுடன் என்னுடைய பயணத்திலே வருவதென்று சொன்னால் கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்லும் வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும். இப்படி போன்ற கட்டுப்பாடுகள். ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கட்டாயம் கட்டுப்பாடுகள் தேவை. அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக கல்வி பயணத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை கல்வியலாளர்களுக்கு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே கிடைக்கின்றது. அதே போன்று எந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த படித்தரத்திலே வயது சென்றவர்களாக இருந்தாலும் கல்வியை கற்க வேண்டிய ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயங்கக்கூடாது. நான் தராதரத்திலே உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வு தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அனுப்பிய பொழுது இவர்கள் நபி இல்லாமல் இருக்கவில்லை, நபியாகத்தான் இருந்தார்கள். அவர் ஒரு சாதாரண மனிதராகத்தான் இருந்தார். அந்த வேளையிலே தராதரத்திலே உயர்ந்த நபி அவர்கள் அங்கே சென்று கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அங்கே கல்வியை தேடிய வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு நீண்ட படிப்பினை மிக்க ஒரு வரலாறு. கல்வியை தேடுவதிலே ஒரு மாணவன் எந்த அளவுக்கு அவனுடைய வயதை பார்க்காமல் வசதிகளை பார்க்காமல் கட்டுப்பாடுகளை அவன் பேணி கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயம் அங்கே எங்களுக்கு தெரிய வருகின்றது. அதே போன்று அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு படிப்பினை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்க, உபதேசம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உபதேசம் என்று சொன்னால் சரியான ஒரு வார்த்தை, மற்றவர்களுக்கு நலவை நாடி உபதேசம் செய்வது. இப்போ நாங்கள் உபதேசம் என்றால் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஒரு பயான் பண்ணுவது, ஒரு சிறிய உபதேசம் என்று சொல்வார்கள், எலும்பி பேசுவது, இது மாத்திரமல்ல உபதேசம். நீங்கள் ஒரு கடை வைத்திருந்தால், ஒரு சில்லறை கடை, அங்கே வரக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சாமான் வாங்கக்கூடிய ஒரு மனிதர் ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் பொழுது
அவருக்கு நீங்கள் சரியான அந்த பொருளை தெரிவு செய்து கொள்வதற்கு நீங்கள் உதவுவதும் ஒரு உபதேசம். இன்றும் அரபியிலே இதற்கு நசீஹத் என்று தான் சொல்வார்கள். சொல்வார்கள் தாஜிருன் நாசிஹுன் என்று சொல்வார்கள் அபு நாட்டிலே. அதாவது நசீஹத் செய்யக்கூடிய வியாபாரி என்றால், நீங்கள் கராஜிக்கு செல்கின்றீர்கள் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றுவதற்கு. அங்கே நீங்கள் பார்க்கின்றீர்கள், பழுது பார்க்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு பழுது, இதை செய்துவிட்டால் வண்டியோடும் என்று சொன்னால் சிலர் என்ன செய்வார்கள், நீங்கள் செலவழிக்க வேண்டாம், ஒரு சிறிய பழுது இருக்கின்றது, இந்த பார்ட்ஸை போட்டால் போதும் என்று சொன்னால் அது நசீஹத், அது உபதேசம், நலவை நாடுவது. அப்படி இல்லாமல் அனைத்து பார்ட்ஸுகளையும் மாற்றி அவர்களுக்கு செலவை வைத்து உங்களுக்கு நீங்கள் வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக வேண்டி, பொருளீட்டுவதற்காக வேண்டி அவர்களுக்கு தெரியாத ஒரு விடத்தை நீங்கள் மறைத்து நீங்கள் அங்கே பொருளீட்டினால் நீங்கள் அவர்களுக்கு நலவை நாடவில்லை, கஸ்டமர்களுக்கு நீங்கள் நலவை நாடவில்லை, மாறாக நீங்கள் உங்களுடைய நலவைத்தான் பார்த்தீர்கள். இது இருக்கக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்யக்கூடிய விடயத்திலே நலவு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, நாங்கள் மற்றவர்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உபதேசத்துடைய பரந்த கருத்து. மூசா அலை இஸ்லாமருடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். பாருங்கள், அல்லாஹ் தஆலா மூசா அலை இஸ்லாம் அவர்களை குர்ஆனிலே 125 தடவை சொல்லியும் நாங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய வரலாறு அதிலே வரவில்லை குர்ஆனிலே. இப்போ இன்னும் நிறைய வரலாறு இருக்கின்றது என்ற அர்த்தம். எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற வேளையிலே தொழுகையை 50 ரக்காத்தாக எடுத்துக்கொண்டு வந்தார்கள். வந்த பொழுது இந்த தொழுகை 50 உங்களுடைய சமுதாயம் தொழுவது கஷ்டம், தொழமாட்டார்கள், ரப்பிடத்திலே சென்று சற்று குறைத்து கொண்டு வாருங்கள் என்று நசீகத் கூறியது மூசா அலை இஸ்லாம் அவர்கள். நபி அவர்கள் சென்று 5 ரக்காத்துகளை குறைத்து கொண்டு 45 எடுத்து வருகின்றார்கள். திரும்பவும் நசீகத் பண்ணுகின்றார்கள். அதாவது ஒரு சரியான ஒரு லெவலுக்கு அந்த நசீகத் வந்து சேரும் வரைக்கும் தொடராக நசீகத்தை விடாமல் செய்து கொண்டே இருந்தார்கள். இவர்களுக்கு எந்த நலவும் இல்லை, அவர்களுடைய கூட்டமும் கிடையாது, நாங்கள் மூசா அலை இஸ்லாம் அவருடைய உம்மத்தும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு அவர்கள் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல், எங்களுக்கு நாங்கள் 5 தொழுதால் அல்லாஹு தஆலா அவனுடைய கடாட்சத்திலே எந்த நன்மையையும் குறைக்கவில்லை, 50 தொழுத நன்மை, ஆனால் எங்களுக்கு வேலையை குறைத்து எங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்த ரஹ்மத்தை எடுத்து தந்தவர்கள் இந்த மூசா அலை இஸ்லாம் அவருடைய நசீகத்தின் காரணத்தினால் தான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் எங்களுக்கு நாங்கள் பிறர் ஒரு தவறை செய்ய போகின்றார் என்று சொன்னால் நசீகத் பண்ண வேண்டும். வாழ்க்கையிலே தவறான முடிவொன்றை எடுக்க போகின்றார் என்று சொன்னால் நாங்கள் நசீகத் பண்ண வேண்டும். எங்களுக்கு லாபம் இருந்தாலும் சரி, லாபம் இல்லாவிட்டாலும் சரி. ஆகையினால் மற்றவர்களுக்கு நலவை நாடக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது இந்த மூசா அலை இஸ்லாமுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் அதை கூறி முடிக்கின்றோம். அதாவது எங்களுக்கு வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறை இருந்தால், சில வேளை எங்களுடைய படைப்பிலே அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான படைப்பாளன் குறையொன்றிருந்தால், கண் பார்வையிலே குறையிருந்தால், கேட்பதிலே குறைவிருந்தால், அது ஒரு நாளும் நாங்கள் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நாவிலே ஒரு குறைபாடு இருந்தது, ஒழுங்காக பேச முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அதனால் தான் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் துவா பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை இன்ஷிராஹ் பண்ணுவாயாக, வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய விடயத்தை இலகுவாக்குவாயாக, வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய அந்த கொன்னலை, அந்த முடிச்சை இறைவா அவிழ்த்து விடுவாயாக என்று சொன்னார்கள். இது அந்த காலத்தில் பிரபலியமாகவும் இருந்தது. மூசா அலை இஸ்லாமருடைய பரம விரோதி ஃபிரௌனும் கூட இதை சுட்டி காட்டி மூசா அலை இஸ்லாம் அவர்களை இகழ்ந்து பேசினார். வலா யகாது யுபீன், தெளிவாக பேச முடியாதவர் என்று ஒரு முறை சுட்டி காட்டினான். இப்படி இருந்தும் அவர்கள் அதை குறைவாக எடுக்கவில்லை. மாறாக, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், மாறாக எந்த விஷயத்திலே அல்லாஹு தஆலா குறை இருப்பதாக அங்கு ஏற்பாடு இருந்ததோ அதே விஷயத்திலே அல்லாஹு தஆலா உயர்ந்த நிலையை மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான். எதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், நாவிலே குறைவு இருந்தது, அப்படி என்றால் பேச்சிலே குறைவு இருந்தாலும் மனிதர்களிலேயே அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசியவர், பேச்சு
பேசியவர் என்ற பட்டம் கலீமுல்லா, அல்லாஹ்வுடன் பேசுவது. பேச்சிலே குறைவு இருக்கின்றது, ஆனால் பேச்சிலே ஒரு மனிதன் உலகத்திலே பெற்ற உயர்வான படித்தரம், படைத்தரப்புடன் பேசுவது. கலீமுல்லா என்ற பட்டத்தை உடையவர்தான் இந்த பேச்சிலே குறைவு இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வு தஆலா குறிப்பிடுகின்றான், தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅத் மின்ஹும் மன் கல்லம அல்லாஹ், நாங்கள் நபிமார்களிலே சிலரை விட சிலரை நாங்கள் சிறப்பாக்கி இருக்கின்றோம், அவர்களிலே சிலர் கல்லம் அல்லாஹ், அல்லாஹ்வுடன் பேசியவர்கள். ஒரு பெரிய ஒரு விடயம் அல்லாஹ்வுடன் பேசியவர்கள் என்றால், அப்ப இந்த குறை வந்து அவர்களுக்கு எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தவில்லை, மாறாக அதே ஃபீல்ட்ல அதே துறையில உயர்ந்த படித்தரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தகமை அவர்களுக்கு இருந்தது. இது மனிதனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். குறிப்பாக சில விசேட தேவை உடையவர்கள் என்று அறியப்பட்டவர்களுக்கு நாங்கள் உத்வேகம் வழங்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குறை குறை கிடையாது, அதிலேயே நீங்கள் வென்று வரலாம் என்ற ஒரு படிப்பினை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கின்றது. இப்படி நிறைய படிப்பினைகளை உடைய ஒரு வாழ்க்கை வரலாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கின்றது. அல்லாஹ்வு தஆலா இந்த வரலாற்றிலிருந்து நட்படிப்பினைகள் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ்வு தஆலா எம்மை ஆக்கி, குறிப்பாக அல்லாஹ்வுடைய வாக்கிலே உறுதி தளராதவர்களாகவும் ஈமானிலே உறுதி உள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது முதலாவது நாங்கள் படித்த படிப்பினை. அதேபோன்று கஷ்டங்கள் வரும்பொழுது சளைக்கக்கூடாது என்பது நாங்கள் படித்த படிப்பினை. எங்களுக்கு குறைகள் இருந்தால் அது குறையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது நாங்கள் இன்று படித்த படிப்பினை. கல்வியை நாங்கள் தேடும் பொழுது நாங்கள் கட்டுப்பாடுகளை பேணி நாங்கள் சில விடயங்களை தியாகம் செய்துதான் கல்வியை பெற வேண்டும் என்பது நாங்கள் படித்த படிப்பினை. மற்றவர்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்யும் பொழுது நலவுகளை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுடைய நலவை நாங்கள் நாடி உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது நாங்கள் படித்த படிப்பினை. இப்படி நிறைய படிப்பினைகள் மிக்க இந்த வரலாற்றிலே படிப்பினை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ்வு தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.